கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கூட இந்த அஸ்திபார உபதேச நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் மனிதனை குறித்த உபதேசங்களை தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டு வருகிறோம் மனிதனுடைய பிறப்பு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இப்படி வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்தியை எப்படி சிலுவையிலே செய்து முடித்தார் மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு அவன் போகிற இடங்கள் போன்ற எல்லாவற்றையும் இதுவரை நான் பார்த்தோம் இப்பொழுது பர்சுத்த வேதத்தை குறித்து இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுகிற ஒரு புஸ்தகமாக வேதம் காணப்படுகிறது கடைக்கு போய் நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கையேட்டை மேனுவலை அவர்கள் கொடுப்பார்கள் அதே போல மனிதனை உருவாக்கின ஆண்டவர் அவன் எப்படி வாழ வேண்டும் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் ஆண்டோருடைய நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் புரிந்து கொள்வதற்காக அவன் கையில் கொடுத்திருக்கிற இந்த மேனுவல் தான் பர்சுத்த வேதம் இந்த நாளில் கூட பரிசுத்த வேதத்தை குறித்து முதலாவது கேள்வியை உங்களுக்கு முன்பாகி வைக்க விரும்புகிறேன் பர்சுத்த வேதத்தின் சிறப்பு என்ன உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பர்சுத்த வேதத்தின் சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது இது ஒரு தனி புஸ்தகம் அல்ல இரண்டு பிரிவாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பிரிவுகள் அடங்கிய அறுபத்தாறு புஸ்தகங்கள் உள்கொண்ட ஒரு நூலகமாக இது காணப்படுகிறது நம்முடைய கையில் இருக்கிற வேதத்திலே அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆதியாம புஸ்தகம் முதல் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் வரை சுமார் ஆயிரத்தி நானூறு வருட இடைவெளியிலே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வேதத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாமத்திலிருந்து கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடிக்கப்பட சுமார் ஆயிரத்தி நானூறு வருட இடைவெளி காணப்பட்டது இந்த வேத புஸ்தகத்தை மீன்பிடித்த பேதுரு முதல் அரசனாகிய தாவிது வரை ஏறக்குறைய நாற்பது பேரை கொண்டு கர்த்தர் எழுத வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வேத புஸ்தகத்திலே கவிதை விடுகதை பழமொழி உருவகம் கணிதம் வரலாறு நிருபங்கள் போன்ற அனைத்து விதமான இலக்கியமும் இதற்குள் அடங்கியிருக்கிறது இந்த வேத வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட இலக்கியம் என்பதை புரிந்து கொண்டு வாசித்தால்தான் அதை சரியாக வியாக்கியானம் செய்ய முடியும் அது மாத்திரமல்ல புதைக்கப்பட்ட நாகரிகங்களை குறித்து அறிந்து கொள்ள உதவுகிற ஒரு வரலாற்று ஆவணமாக வேதம் காணப்படுகிறது பைபிள் இஸ் டாக்குமெண்ட் புதைக்கப்பட்ட அநேக நாகரிகங்களை குறித்து வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ள புஸ்தகம் நம்முடைய கையில் உள்ள வேத புஸ்தகம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேத புஸ்தகத்தின் மிக முக்கியமான பெருமை உலகத்திலேயே அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு முதல் முதலாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதமே அதே போலவே தமிழிலும் முதல் முதல் அச்சரிக்கப்பட்ட புஸ்தகம் நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமம் என்பது இந்த வேதாகமத்தின் சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைகளுக்கு எப்படி வந்தது வானத்திலிருந்து இந்த பூமியிலே வேத புஸ்தகம் அப்படியே மொத்தமாய் கொடுக்கப்பட்டதா அல்லது நம்முடைய கைகளுக்கு இந்த வேத புஸ்தகம் எப்படி வந்தது என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மூன்று ஏதுக்களை பயன்படுத்தி பர்சுத்த வேதத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் அதில் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிற முதலாவது ஏது வெளிப்பாடு ஆங்கிலத்திலே ரெவலேஷன் என்று அழைப்பார்கள் ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் வசனங்களை தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆகவேதான் எபிரேய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் அதாவது நம்முடைய முட்பிதாக்களுக்கு ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் தரிசிகள் மூலமாய் பேசினார் என்று பார்க்கிறோம் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினவர்களுக்கு ஆண்டவர் நேரடியாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவ தூதர்கள் மூலமாகவும் பல விதங்களிலே வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் கர்த்தர் வெளிப்படுத்தினதையே அவர்கள் எழுதினார்கள் இரண்டாவதாக இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது அதை எழுதுவதற்கு அகத் தூண்டுதல்களை தேவ மனிதர்கள் பெற்றார்கள் அவர்கள் பெற்ற அகத் தூண்டுதல் இன்ஸ்பிரேஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த அகத்தூண்டுதலை பயன்படுத்தி அவர்கள் வேத வசனங்களை எழுதினார்கள் தேவ சத்தத்தை கேட்ட இந்த தேவ மனிதர்கள் பர்சுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு வேத புஸ்தகத்தை எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு மூத்த மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இன்ஸ்பைர்ட் பை காட் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நட்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இது அருளப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் முதலாவது தேவனிடமிருந்து தேவ மனிதர்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பு தேவ மனிதர்கள் வேதத்தை அகத்தூண்டுதல் மூலமாக இன்ஸ்பிரேஷன் மூலமாக எழுதியிருக்கிறார்கள் மூன்றாவதாக அக வெளிச்சம் இல்லுமினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த அக வெளிச்சம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டு அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார் இந்த வேதத்தை கதை புஸ்தகத்தை வாசிப்பது போல வாசிக்காமல் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என் வாழ்க்கையிலே இந்த வேதம் என்னை வழிகாண்பிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள பர்சுத்த ஆவியானவர் அக வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்துகிறார் ஆகவேதான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் இந்த வேதம் வாசிக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது பேதைகளுக்கு உணர்வை கொடுக்கிறது ஒரு மனிதன் வாழ வேண்டிய வழியை காண்பிக்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் வேத புஸ்தகத்தை ஒருவன் வாசிக்கும் பொழுது உண்மையாய் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்து போக வேண்டிய பாதையை காண்பிக்கிறார் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கிறார் என்பதை வேத புஸ்தகத்தின் வல்லமையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது கேள்விக்கு நாம் செல்வோம் பர்சுத்த வேதம் எப்படிப்பட்டது வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஹோலி பைபிள் பர்சுத்த வேதத்தின் தன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே இந்த பர்சுத்த வேதத்தை குறித்த பல ஒப்புமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பல அடையாளங்கள் அதிலே ஒரு ஏழு ஒப்புமைகளை மாத்திரம் துரிதமாக நாம் பார்ப்போம் முதலாவதாக இந்த வேதம் உணவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் எப்படி உணவு ஒரு மனிதனுக்கு போஷிப்பை கொடுக்கிறதோ அதே போல ஆண்டவர் தம்முடைய வசனத்தினால் ஒரு மனிதனை போஷிக்கிறார் நாம் சாப்பிடுகிற உணவு சரீரத்துக்கு பலம் தருகிறது அதே போல வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது உள்ளான மனிதனை ஆவிக்குரிய மனிதனை அது பலப்படுத்தி போஷிக்கிறதாக இருக்கிறது அடுத்து வேதம் மழைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தேசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களிலே மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆக எப்படி ஒரு மழை பெய்யும் பொழுது அது விதைகளை முளைக்க வைத்து தொடர்ந்து மனிதனை போஷிக்கிறதோ அதே போல ஆண்டோடைய வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமாவிலே அது மழையாக பெய்து அவனை உயிர்ப்பிக்கிறது அவன் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளத்தக்கதாக தேவனோடு கூட பேசத்தக்கதாக அவனுடைய ஆவியிலே ஒரு புது ஜீவனை பரிசுத்த வேதம் கொடுக்கிறது மூன்றாவதாக வேதம் விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே இங்கு வேதம் அழிவில்லாத ஒரு விதைக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான அன்மான தேவ பிள்ளைகளே ஒரு விதையை வயலில் விதைக்கும் பொழுது அது வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறது போல தேவனுடைய வசனமாகிய விதை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அது முப்பதும் அறுபதும் நூறுமாக பெருகி பலன் கொடுக்க துவங்குகிறது அவன் வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நீ அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ வேத வசனமாகிய விதை உன் இருதயத்திலே தினமும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த விதை பெருகும் பொழுது நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாய் உன் மூலமாக அநேகர் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக இந்த வேதம் விளக்குக்கு சமமாக வேதத்திலே ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்திலே உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது ஒரு மனிதன் இருளிலே நடக்கும் பொழுது அவன் கையில் இருக்கிற தீபம் அல்லது ஒரு விளக்கு எப்படி அவன் அடுத்த அடியை வைக்க அவனுக்கு உதவி செய்கிறதோ அதே போல வாழ்க்கை என்கிற பாதையிலே கடந்து செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த வழிகாட்டுதலை வேதம் நமக்கு கொடுக்கிறது ஆகவேதான் தான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான சகோதரனை சகோதரியே வேத வசனத்தை கிரமமாய் வாசிக்கும் பொழுது வாழ்க்கை பாதையிலே அது நம்மை வழிநடத்தும் நாம் அடுத்த அடி எங்கே வைக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு வெளிப்படுத்தும் அடுத்தபடியாக இந்த வேதம் பொண்ணுக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது பத்திலே அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது இங்கே வேத வசனம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது இங்கே தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே உலகத்திலே மனிதன் பொன் நகையை தேடி ஓடுகிறான் பொதுவாக பெண்கள் பொன் நகைகளை மிகவும் விரும்புகிறார்கள் ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது கத்தருடைய வார்த்தை தான் பசும் பொண்ணை விட விரும்பப்படத்தக்கது எப்படி ஒரு மனிதன் அந்த பொன்னையும் பொருளையும் சேர்க்கும்பொழுது ஐஸ்வர்யவானாய் மாறுகிறானோ அதே போல வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு மனிதன் விசுவாசத்திலே ஐஸ்வரியவானாக மாறுகிறான் உலகத்தில் ஐஸ்வரியவானாய் வாழ்வதை விட விசுவாசத்தில் ஐஸ்வரியவானாய் வாழ்கிற மனிதன் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் அவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தினால் அவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவேதான் வேதம் பசும் பொண்ணை விட மிகவும் விரும்பப்படத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த வேதம் அக்கினிக்கு ஒப்பாக வேதத்திலே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது எரிமையா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த அக்கினியினுடைய விசேஷம் என்னவென்றால் அதில் எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளை அது பட்சித்து அதை சுத்திகரிக்கும் அந்த அக்கினியிலே ஒரு பொண்ணை போடும் பொழுது அந்த பொன்னில் இருக்கிற கசடுகள் அழுக்குகள் எல்லாவற்றையும் அந்த அக்கினி பட்சித்து அதை பிரகாசிக்க பண்ணும் அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கத்தோடைய வார்த்தையாகிய அக்கினி வரும்பொழுது அவனுடைய விசுவாசத்தை அது பொண்ணை போல பிரகாசிக்க பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற பாவங்களையும் பாவ அழுக்குகளையும் அது பட்சித்து போட்டு அவன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது உலகத்திலே வந்து எவனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை நமக்குள் வரும் பொழுது அது நம் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது கடைசியாக இந்த வேதம் பட்டயத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ரட்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணும் பொழுது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் ஒரு பட்டயத்தை கையில் எடுக்கும் பொழுது எப்படி எதிரிகளை மேற்கொண்டு ஜெயிக்க அது உதவியாக இருக்கிறதோ அதே போல சாத்தானின் கீரியைகளையும் அந்தகார வல்லமைகளையும் மேற்கொள்ள வேத வசனமாகிய பட்டயம் நமக்கு உதவியாக இருக்கிறது ஆகவேதான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவ பிள்ளையே இந்த வேத வசனத்தை கருத்தாய் நீ வாசிப்பா என்றால் இந்த வசனத்தின்படி வாழ்வா என்றால் எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த வேதம் உனக்கு உறுதுணையாக காணப்படும் நான்காவது கேள்வி பர்சுத்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரங்கள் என்ன இந்த வேதம் கடவுள் நம் கையில் கொடுத்தது என்பதற்கு என்ன நிறுவனம் என்று கேட்பீர்கள் என்றால் ஏராளமான ஆதாரங்களை நான் வைக்க முடியும் அதில் ஒரு ஐந்து ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் முதலாவதாக ஆகமங்களுக்கு இடையே இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமை உதாரணத்துக்கு ஆம புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பார்ப்பீர்கள் என்றால் ஆம புஸ்தகத்தில் மனிதன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார் தேவனோடு இருக்கிற உறவை அவன் இழக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் அவனோடு நிரந்தரமாய் தங்குகிறார் ஜீவ விருட்சத்தை அவன் இழக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே திரும்ப அதை பெற்றுக்கொள்கிறான் ஆதியாம புஸ்தகத்திலே மனிதனுக்கு மரணம் எப்படி வந்தது என்று பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நித்திய ஜீவனை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம் இப்படி ஆகமங்களுக்கு இடையிலே ஆச்சரியமான ஒற்றுமையை நாம் பார்க்கும் பொழுது இது சாதாரண மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆச்சரியமான புஸ்தகம் ஆதியாம மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஜீவ விருட்சத்தை மனிதன் போய் பெற்று பாவத்தோடு அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடி அங்கே ஒரு தடை வைக்கப்படுகிறது ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நான் வரும்பொழுது அங்கே இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது ஆதி ஜீவ விருட்சத்தை மனிதன் இழக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பனிரெண்டு விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சத்தை கர்த்தர் அங்கே அவனுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது இந்த வேதம் கர்த்தர் கொடுத்தது என்பதற்கு இன்னொரு ஆதாரம் வேதத்தின் அழிவற்ற தன்மை இந்த உலகத்திலே பர்சுத்த வேதத்தை அழிக்க எத்தனையோ பேர் எழுமினார்கள் ஆனால் அவர்கள் அழிந்தார்கள் வேத புஸ்தகத்தை இதுவரை அழிக்க முடியவில்லை இதை மனிதர்கள் வாசித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வேத புஸ்தகத்தை எத்தனையோ பேர் மறைத்தார்கள் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தைகளை ஒருவராலும் மாற்ற முடியவில்லை மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது அன்மான தேவ பிள்ளைகளே நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதம் அழியாத ஒரு புஸ்தகம் குறைவற்ற ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தை அழிக்க எத்தனையோ பேர் எழுமினார்கள் பொல்லாத சத்ரு இந்த வேதத்தை முற்றிலுமாய் நிர்மூலமாக்க நினைத்தாலும் ஒரு நாளும் அது ஈடாராதபடி இந்த வசனம் தொடர்ந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்து இந்த வேதம் தேவன் கொடுத்தது என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு மற்றும் அறிவியல் சம்பந்தமான காரியங்கள் மிகவும் துல்லியமாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு பூமி உருண்டையானது என்று சமீபத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் பல ஆயிரம் வருடங்களாக பூமி தட்டையானது என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு சுமார் அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஏசாயா புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியென்றால் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே பூமியானது உருண்டை என்று பர்சுத்த வேதம் சொல்கிறது அதை சமீபத்திலே ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் அறிவியல் நிரூபித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பூமி அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சமீபத்திலே விஞ்ஞானம் மெய்ப்பித்திருக்கிறது ஆனால் யோபுவின் புஸ்தகத்திலே இந்த யோபுதான் ஆப்ரகாமுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் என்று அறியப்படுகிறார் இந்த யோபவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல ஆதாரங்களை வேதத்திலிருந்து நாம் சொல்ல முடியும் எனவே இந்த வேத புஸ்தகத்தினுடைய அறிவியல் வரலாற்று துல்லியங்கள் இது தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம் என்பதை தெளிவாக நமக்கு விவரிக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வேதம் கத்தரால் அருளப்பட்டது என்பதற்கு இன்னொரு ஆதாரம் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு அநேகர் ஃப்ளூக்காக அவர்கள் பல தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள் அதில் ஒன்று இரண்டு நிறைவேறி விடுகிறது ஆனால் பைபிள் அப்படி அல்ல திட்டமும் தெளிவுமாக எந்த நேரத்திலே யார் காலத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது அதில் விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் அவர் எப்படி வளர்வார் அவர் எப்படி மறிப்பார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக வேதத்தில் நிறைவேறியிருக்கிறது அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மீகா ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் இங்கே ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு சுமார் அறுநூறு வருடங்களுக்கு முன்பாகவே மீகா தீர்க்க தரிசி எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலைகேமில் அவர் பிறப்பார் என்று முன்னறிவித்தார் அதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தளை கேமிலே பிறந்தார் இந்த வரலாற்று சம்பவங்களை இதில் நிறைவேறியிருக்கிற தீர்க்க தரிசனங்களின் துல்லியங்களை பார்க்கும் பொழுது பர்சுத்த வேதம் சாதாரண மனிதனால் யூகிக்கப்பட்டு எழுதப்பட்டது அல்ல அது தேவனுடைய ஆவியானவரால் தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேத புஸ்தகம் கத்தரால் அருவளப்பட்டது என்பதற்கு மிக அருமையான ஒரு ஆதாரம் வாழ்வை மாற்றும் வல்லமை இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஒன்றாவது வசனத்திலே உம்முடைய வசனத்தை நான் காத்து நடவாதபடிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படி பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன் அப்படி என்றால் ஒரு மனிதன் வசனத்தின்படி வாழும் பொழுது அவன் வாழ்க்கையிலே பொல்லாத வழிகளை விட்டு அவனை மாற்றுகிறது அவன் வாழ்க்கையிலே ஒரு புது மனிதனாக இந்த வேதம் அவனை மாற்றுகிறது உங்களுக்கு முன்பாக ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்தில் கடவுள் இல்லை என்ற நாத்தியனாக வாழ்ந்தவன் ஆனால் இந்த வேத வசனத்தை கண்ணும் கருத்துமாய் வாசித்த பொழுது இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றினது இன்றைக்கு இயேசுவே மெய்யான தேவன் என்றும் அவருடைய வேதமே மெய்யான வேதம் என்றும் சொல்லத்தக்க விதத்திலே கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இந்த வேதத்தை நீயும் தினமும் வாசிப்பாய் என்றால் ஆண்டவரே என்னோடு பேசும் என் வாழ்க்கையை மாற்றும் என்று உன்னை அர்ப்பணித்து இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த வேத புஸ்தகம் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை ஐந்தாவதும் கடைசிமான கேள்விக்கு நாம் செல்வோம் வேதத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன இப்படி தேவனால் அருளப்பட்ட இந்த மகிமையான புஸ்தகத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால் முதலாவதாக உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வேத புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும் உபாகமம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அவன் லேவியராகிய ஆசாரியிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா பதவிக்கு வந்தவுடனே அங்கே வே லேவியர் இருக்கிற வேத புஸ்தகத்தை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி வைத்து கொள்ள வேண்டுமா அந்த நாட்களில் கைகளில் தான் எழுத வேண்டும் ஆனால் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காமல் வேதத்தை ஆண்டவர் அச்சிட்ட புஸ்தகமாக கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே இதுவரை உனக்கென்று ஒரு சொந்தமாக வேதம் இல்லாவிட்டால் முதலாவதாக ஒரு வேதத்தை வாங்கி வைத்துக்கொள் வீட்டில் ஐந்து பேர் இருப்பீர்கள் என்றால் எல்லாருக்கும் ஒரே வேதம் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதத்தை வாங்கி சொந்தமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிற எந்த சொத்துக்களை விட மேலான சொத்து பரிசுத்த வேதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வேதத்தை வாங்கி வீட்டில் வைத்து கொண்டால் போதாது உயிருள்ள நாளெல்லாம் தவறாமல் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் அதே உபாகமம் பதினேழு இருபதின் பின்பகுதியிலே தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் ஏதோ ஒருமுறை பைபிளை வாசித்து முடித்து விட்டேன் இனிமேல் இரண்டாவது வாசிக்க வேண்டாம் என்று நினைக்காதிருங்கள் அல்லது இதுவரை ஒருமுறை கூட வேதத்தை நீங்கள் வாசிக்காதிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நான் வாழ்கிற உயிருள்ள நாள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் வேதத்தை ஒருமுறை வாசித்தவர்கள் மறுபடியும் புதிய வேதத்தை வாசித்து வாங்கி அதை தொடர்ந்து வாசிக்க துவங்குங்கள் இந்த வேதத்தை உங்கள் உயிருள்ள நாள் எல்லாம் தொடர்ந்து வாசிக்க ஆண்டோர் உங்களுக்கு கிருபை தருவாராக மூன்றாவதாக இந்த தேவனுடைய வேதத்தை உயிராய் நேசிக்க வேண்டும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை யார் இந்த வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே இந்த உலகத்திலே பல காரியங்களை மனிதர்கள் நேசிக்கிறார்கள் பணத்தை நேசிக்கிறார்கள் சொத்துக்களை நேசிக்கிறார்கள் உறவுகளை நேசிக்கிறார்கள் ஆனால் வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அந்த வேதத்தை நேசித்து அதை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் அவளுடைய உள்ளத்தை நிரப்பும் என்று ஆண்டோர் வாக்களிக்கிறார் அது மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்கிறவர்கள் நாள் முழுவதும் அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலே உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் ஒன்றிலே இந்த வேத வசனத்தை நாளெல்லாம் வாசிக்கிறது பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்மான தேவ பிள்ளைகளே பல வேலைகளிலே பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோம் கவலைப்பட கவலைப்பட நம்முடைய சரீரத்துக்கு அது பெலவீனத்தையும் நோயும் கொண்டு வருவதை தவிர பிரச்சனை மாறப்போவதில்லை ஆனால் அந்த கவலைக்கு பதிலாக வேத வசனத்தை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்திலே தினமும் அதை நாம் தியானித்து கொண்டிருப்போம் என்றால் அந்த வசனத்தையே சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால் நாள் முழுவதும் அந்த வசனத்தின் வார்த்தைகளை நாம் தியானம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் சூழ்நிலைகளை அது மாற்றும் தேவ வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் கடைசியாக இந்த வேத வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் மாத்திரமல்ல வசனத்தின்படி வாழும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் இருக்கிறது மூன்று வகையான மனிதர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக வேதத்தை வாசிக்கிறவன் இங்கே வாசித்தல் என்பது மனதுக்குள் வாசிப்பதல்ல வாய்விட்டு வாசித்தல் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது வாய்விட்டு வாசிக்க பழகுங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஊழியர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுதும் இந்த வேத வசனத்தை மனிதர்கள் வாசிக்கும் பொழுதும் காது கொடுத்து கேட்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது போல இந்த வேத வசனங்களை கேட்கிற சகோதரனை சகோதரியே நீ உன் வாழ்க்கையில் அதை கை கொள்வாய் என்றால் அதுவே பாக்கியம் வசனத்தின்படி வாழ்வதே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேத வசனத்தின்படி நடப்பதே நேர் வழியில் நம்மை கொண்டு செல்லும் இந்த வசனத்தின்படி வாழும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனையும் பரலோக பாக்கியத்தையும் இந்த வேத வசனம் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கும் இந்த வேளையிலே கத்துடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம் கிருவையுள்ள நல்ல ஆண்டு இந்த வேளையிலே இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி அப்பா இந்த வேதம் நீர் அருளிய வேதம் என்பதை அறிகிறோம் நீர் தேவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா அவர்களுக்கு உள் ஊக்கத்தை கொடுத்து அதை எழுத வைத்திருக்கிறீர் நாங்கள் இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அக வெளிச்சத்தை தந்து இதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே நாள் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி வாழ்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கையை சுதந்திரிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக உங்களுடைய ஊழியனாக ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆசிர்வாதம் கிருபை பலன் சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ